இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இப்ப விண்வெளி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருது. இதுக்கிடையே கோயம்புத்தூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இஸ்ரோ சிவன் பல முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையா இப்ப விண்வெளி துறையில இந்தியாவும் தொடர்ச்சியா பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு வருது. உலக நாடுகளும் கூட தங்களுடைய சேட்டலைட்களை இஸ்ரோ மூலமா அனுப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு ராக்கெட் தொழில்நுட்பத்துல இந்தியா முன்னணியில இருக்கு. இத்துடன் இருக்காமல் தொடர்ந்து பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களையும் கூட இஸ்ரோ நிறுவனம் ஆய்வு செஞ்சுட்டே வருது. இஸ்ரோ அமைப்புக்கு கடந்த 2018 முதல் 2022 ஆண்டு வரைக்கும் தலைவராக இருந்தவர் சிவன். இவர் இஸ்ரோ தலைவராக இருந்த காலகட்டத்தில தான் இஸ்ரோ அமைப்பு பல்வேறு சாதனைகளையும் செஞ்சது. குறிப்பா இவருடைய தலைமையில தான் சந்திரயன் 2 திட்டமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில கோயம்புத்தூரை அடுத்து இருக்கும் பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற விழாவில் இஸ்ரோ சிவனுக்கு விருது கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில பேசிய இஸ்ரோவின் முன்னாள் தலைவரான சிவன் பல முக்கியமான கருத்துக்களையும் சொன்னாரு. அதுல அவர் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துட்டு வரக்கூடிய முயற்சியின் காரணமா இந்தியாவில மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. பிரதமரின் நடவடிக்கைகளால பல்வேறு துறைகள்ல நாடு வேகமா முன்னேறிட்டு வருது. மாணவர்கள் விண்வெளி துறையிலையும் கால்பதிக்க வேண்டும். இஸ்ரோ இப்ப பல்வேறு திட்டங்கள்ல கவனம் செலுத்திட்டு வருது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. மனிதர்களை 7 நாட்கள் விண்வெளிக்கு அனுப்பி அவங்களை அங்கேயே தங்க வச்சு சோதனை செய்து அதன் பின்னால பூமிக்கு கூட்டிட்டு வரக்கூடிய திட்டம் தான் ககன்யான் திட்டம். அதுக்கான தயாரிப்பு பணிகளும் நிறைவடைந்து விட்டன. இதுவரைக்கும் நாம சேட்டலைட்களை மட்டுமே விண்வெளிக்கு அனுப்பிட்டு வந்தோம். இப்பதான் முதல் முறையா மனிதர்களையும் அனுப்ப இருக்கும். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதுல பல கட்டுப்பாடுகள் தேவை. மனிதர்களை பாதுகாப்பா விண்வெளிக்கு அனுப்ப தனியார் ராக்கெட்டுகளும் தேவைப்படும். அதை உருவாக்கும் பணிகளும் முடிவடைந்து விட்டன. மேலும் அங்க விண்வெளியில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பூமியில இருக்கிறது போன்ற ஒரு சூழலையும் நாம ஏற்படுத்த வேண்டும். இப்படி பல சவால்கள் உள்ளன. குறிப்பா அவங்க மறுபடியும் பூமிக்கு திரும்பும் போது உச்சபட்ச வெப்பத்தை தாங்கும் தொழில்நுட்பம் நமக்கு தேவைப்படுது. மேலும் அவங்க பாதுகாப்பான இடத்துல தரையிறங்க வேண்டும். இதுக்காக பல தரப்பட்ட சோதனைகளும் நடைபெற்று வருது. சோதனைகள் எல்லாம் முடிவடைந்தவுடன் மனிதர்கள் இல்லாமல் முதல்ல ரோபோக்களை விண்வெளிக்கு அனுப்பி சோதனை செய்வாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாக்களை ஆராய்ந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட உடன் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சந்திரயன் 2 குறித்த கேள்விக்கு பதில் கொடுத்த அவர், சந்திரன்ல இருக்கக்கூடிய விண்கலம் இப்ப வரைக்கும் நிலவி சுற்றி ஆய்வு பண்ணிட்டு வருது. நிலவுல இறங்கிய லேண்டர் விண்கலம் செயல்திறன் இழந்துவிட்ட போதிலும் கூட அது நமக்கு பல தகவல்களை அனுப்பி இருக்கு. அதுல இருந்து கிடைத்த டேட்டாக்களின் அடிப்படையில இப்ப ஆய்வுகள் நடைபெற்று வருதுன்னு அவர் சொல்லியிருக்காரு.